ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா கண்டிப்பாக எல்லா பெண்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஸோ வந்து பார்த்தோம்னா நம்ம சிஆர்எல் வேல்யூ வச்சு வந்து நம்ம பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு வந்து கண்டுக்கலாமா? சிஆர்எல் வேல்யூ எவ்வளோ இருந்தால் பாய் பேபி, சிஆர்எல் வேல்யூ எவ்வளோ இருந்தால் கேர்ள் பேபி? ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வந்து பேச போகிறோம். இது வந்து ட்ரூ ஆஃப் ஃபேக்கா? ஸோ இதை பற்றி தான் வந்து பேசுகிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து வந்து கிளியர் கிளாரிஃபிகேஷன் வரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனும் அதுதான் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தோம்னா ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் ஆன பிறகு நம்ம பாடியில் வந்து ஹார்மோன்ஸ்ன்றது வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால நிறையவே மாற்றங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், சில பேர் வந்து பார்த்தோம்னா அதிகமாக வந்து கிரினஸாக ஃபீல் பண்ணுவாங்க, சில பேர் வந்து சும்மா அழுதுனே இருப்பாங்க, சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து பேக் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பாய் பேபி ப்ரெக்னென்சி டைமில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஸோ சிஆர்எல் வேல்யூஸ் வந்து நம்ம ஸ்கேனிங் எடுக்கும்போது ஸோ வந்து பார்த்தோம்னா இப்போ நீங்கள் நார்மல் ஸ்கேனிங்கை வந்து பார்த்துட்டு வாங்க. நான் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து நம்ம டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் நான் வந்து நான் நெட்லெலாம் வந்து செக் பண்ணி பார்ப்பேன். நான் வந்து ஒரு ஸ்கேன் எடுத்துனாக்கா அட்லீஸ்ட் அது ஒரு 5 days வந்து நெட்லெலாம் அது ஒரு 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 வேர்டோட மீனிங் என்னது, ஸோ வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் வந்து நான் பார்த்துன்னே இருப்பேன். ஸோ இந்த சிஆர்எல் வேல்யூ வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து ஸோ நார்மல் ஸ்கேனிங் எடுக்கும்போது அது ஒரு தலை ஒரு பாட்டை அதெல்லாம் பாட் பாட்டாக தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த இது இது எவ்வளோ லென்த் இருக்குது, ஸோ இது வந்து தான் சொல்லினு இருப்பாங்க. பட் என்னென்னா என்டி ஸ்கேனில் 14 to 21 weeks மத்தியில் எடுப்போம் இல்லையா, அது என்டி ஸ்கேன் சொல்லுவோம். அந்த என்டி ஸ்கேனில் தான் வந்து இந்த சிஆர்எல் வேல்யூ வந்து கிளியராக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இதில் எவ்வளோ வேல்யூ இருந்ததுனாக்கா நம்ம வந்து பாய் பேபி கேர்ள் பேபின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சில பேர் வந்து பார்த்தோம்னா 5 மேலே இருந்ததுனா பாய் பேபி, 5 கீழே இருந்ததுன்னா கேர்ள் பேபி அதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் சிஆர்எல் வேல்யூ வச்செல்லாம் வந்து நீங்கள் பாய் பேபி கேர்ள் பேபின்னு வந்து ஜெண்டர் ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன். பிகாஸ் என்னன்னா ஸோ சிஆர்எல் வேல்யூ என்னன்னாக்கா நம்மளோட பேபியோட லென்த் வந்து எவ்வளோ இருக்குது அதை பற்றி சொல்கிறது தான் வந்து சிஆர்எல் வேல்யூ. ஸோ வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் வச்சு ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து ப்ளீஸ் ராங்கான இன்ஃபர்மேஷன். தயவு செஞ்சு அது வந்து நம்ப போகாதீங்க. பிகாஸ் என்னென்னா நீங்கள் வந்து வேணா பாருங்கள், நெட்டில் கூட செக் பண்ணி பாருங்கள். இந்த என்டி ஸ்கேனில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பட் அது வச்சு வந்து ஜெண்டர் ப்ரெடிக்ட் பண்ணுறது வேல்யூ எல்லாம் வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன். பிகாஸ் என்னென்னா இன்கேஸ் இது வந்து இந்த சிஆர்எல் வேல்யூ வந்து இன்னத்துக்கு வந்து என்டி ஸ்கேன் வந்து முக்கியமாக இன்னத்துக்காக எடுக்கிறதுன்னு சொல்லிட்டேன். பிகாஸ் என்னோட டாக்டர் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து கேட்பேன். பிகாஸ் என்னென்னா நம்ம வந்து சில விஷயம் வந்து டவுட் வந்து நம்ம என்னதான் நெட்டில் படித்தாலும் ஸோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து நம்ம டாக்டரை கேட்டு கண்டுக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் என்னென்னா ஒரு பர்டிகுலரான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு என்ன என்டி வேல்யூ அந்த சிஆர்எல் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்ததுனாக்கா பேபிக்கு வந்து எதனா வந்து த சம்திங் லைக் இன்னும் ஊனமாக இருக்கிறது, ஸோ அது மாதிரி வந்து ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து என்னன்னாக்கா பேபியோட அது வந்து வளர்ச்சி வந்து நல்லா இருக்கணும் அந்த டைம், அதுக்கு தான் வந்து என்டி ஸ்கேன் வந்து எடுப்பாங்க. ஸோ இன்கேஸ் அது எதுனா கண்டி ப்ராப்ளம் இருந்ததுனாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில், பிகாஸ் என்னென்னா 14 to 20 weeks எதனா ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது எதனா ப்ராப்ளம் இருந்தால் மெடிக்கல் ரூபமாக சரி பண்ண முடியுமானா டாக்டர் வந்து சஜஷன் கொடுப்பாங்க. இன்கேஸ் இஃப் யூ வாண்டட் டு டூ தட் லைக் யூனோ அது வந்து எதனா ஃபியூச்சரில் வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனால அதுவும் வந்து டாக்டர்ஸ் வந்து சஜஷன் கொடுப்பாங்க. அதுக்கு தான் வந்து அந்த பர்டிகுலர் பீரியடில் வந்து நம்ம வந்து என்டி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் என்னென்னா எல்லா என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கேனுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை அது டைமில் வந்து எடுக்கணும். பிகாஸ் என்னென்னா அந்த டைமில் கொஞ்சம் நம்ம மிஸ் ஆச்சுனாக்கா லைஃப் லாங் நம்ம பேபியை வச்சுக்கணும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஸோ அந்த டைமில் எடுத்து அதுக்கு தகுந்த ப்ரிகாஷன்ஸ் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைப்பேன். ஸோ என்டி ஸ்கேன் அந்த லைக் சிஆர்எல் வேல்யூ வச்சு எல்லாம் வந்து ஜெண்டர் ப்ரெடக்ட் பண்ணுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ராங்கான இன்ஃபர்மேஷன். பிகாஸ் என்னென்னா என்னோட கேர்ள் பேபியோட ஸ்கேனிங் ரிப்போர்ட்டும் சரி, என்னோட பாய் பேபியோட ஸ்கேனிங் ரிப்போர்ட்லையும் சரி, ஒரு ஒரு மந்த்துக்கு வந்து ஒத்து போயிருக்கு, சேம் வேல்யூஸ் வந்து வந்திருக்கு. பிகாஸ் என்னன்னா பேபியோட க்ரோத் அதுங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஸோ இது வச்சு எல்லாம் ஜெண்டர் ப்ரொடக்ட் பண்ணுறது வந்து ராங்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை